எலுமிச்சை வர்ற இன்னொரு சாறு உறிஞ்சும் பூச்சி இலைக்கு பின்னாடி அதனோட சார உரிகிற வெள்ளை ஈ, இது வரைக்கும் வெள்ளை ஈங்கிறது வெள்ளை கலர்ல தான் பாத்திருப்பீங்க. எலுமிச்சையில வர்ற வெள்ளை ஈ பாக்குறதுக்கு கருப்பு கலர்ல தான் தெரியும், அதனால இத பிளாக் ஃபிளை அப்படிம்பாங்க. இலைக்கு பின்பக்கத்துல கும்பல் கும்பலா உக்காந்து இலையோட சார பூரா உரிகிறதுனால இலைகள் இந்த ஓரத்துல இருந்து மடங்க ஆரம்பிக்கும், இலைகள் முழுக்க இந்த மாதிரி மாறிடும். வெள்ளை ஈக்களோட தாக்குதலை நீங்க எலுமிச்சையில குறைக்கணும் அப்படின்னா இந்த வேப்பங்கொட்டை வெள்ளை பூண்டு சாறை இலைகளுக்கு மேல தெளிக்கிறதுனால இலைகள்ல இருக்க கசப்பு தன்மை இந்த வெள்ளை அதனோட சார உறிஞ்ச முடியாமபடி பண்ணும். அந்த கசப்பு வாடைகள்னால இதனோட உற்பத்தி திறன் பாதிக்கப்படுறதோட, அது முட்டை போடுற திறன் பாதிக்கப்படுறதோட, அதனோட சாப்பிடுற வேகமும் குறைஞ்சு அதனோட வளர்ச்சி நிலைகள்ல பாதிப்பு உண்டாகும்.